சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பிச்ச உதவி சொல்லத்தா பேசுகிறேன். இன்று மார்கழி 25ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல் பூதங்கள் தோறும் என்ற பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு வழங்க இருப்பவர் தேவார இசைமணி சிவத்திரு ரே சுந்தர வடிவேடு ஓதுவாமூர்த்திகள் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் திருக்கோவில் உறையூர். உறையூர் வெக்காளியம்மன் கோவில்னால் எல்லாருக்குமே தெரியும். ஐயாவை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரொம்ப நெற்றி பொடிவில் பார்த்தீங்கன்னா அந்த அவரோட குங்குமம் அந்த விபூதி அதையெல்லாம் பார்த்தோம்னாலே ஒரு சுவாமி காலில் விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சிறப்பாக ஐயாவோட அந்த உடை அலங்காரம் வந்து அவ்வளோ சிறப்பாக ஐயா ரொம்ப சிறப்பாக இந்த பாடல் வந்து நமக்கு பாடி வழங்கியிருக்காங்க. தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை வந்து திருவாவடுதுறை ஆதீன சமய பார்ப்பன சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் நமக்கு ரொம்ப அற்புதமாக அம்மா வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து 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 அவங்க பேசி வந்து இந்த பேச்சாளர்கள்லாம் வந்து இந்த முறையெல்லாம் வெவ்வேறு பாடலுக்கு அனுப்புகிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க புதுசு புதுசாக எல்லாருக்குமே தோணும் இல்லைங்களா, அந்த புலவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் அவங்களுக்கு வேறொரு கோணத்தில் அதுக்கான ஒரு பொருள் கிடைக்கும். அது மாதிரி அவ்வளோ சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக குழந்தைங்களுக்கெல்லாம் புரிகிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக அம்மா வந்து பேசியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து இடைவிடாத பணி, அதற்கு நடுவிலும் வந்து மார்கழிக்காக அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஒவ்வொரு பேராசிரியர்களும் முனைவர்களும் நமக்கு அனுப்பிட்டிருக்காங்க. தொடர்ந்து வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கலாம். இன்றைய பதிவில் பூதங்கள் தோறும் என்ற பாடல் மற்றும் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் போற்றி. மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நில்லாய் ஏனில் போக்கிலை வரவில்லை என நினைப்புல ஓர் பூதங்கள் தோறும் நின்றாய் ஏனல்ல போக்கிலல் வரவேளல் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்ல கேட்டறியோனை கண்டறிவாரே சீரங்கள் வயல் தேரே பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் மறியாய் எங்கள் முன் வந்தே சீரங்கள் வயல் தேரே பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முள்வந்தே ஏழங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே ஏழங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே ஏ
சிவாதிருச்சிற்றம்பலம். காட்சி அளிக்கிறான், காட்சி
ஆசையை அளிக்கவில்லைன்னா இல்லாதவருடாகி விடுகிறது. அன்பு பக்தி இவற்றால் அவனை உணரலாம். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? யார் அறிவார் அவனுடைய நீளமும் அகலமும்? ஏதங்கள் அறுத்தமே ஆண்டருள் புரியும். ஏதங்கள் என்றால் குற்றங்கள், கர்ம வினை. இந்த குறைகளை, இந்த கர்ம வினைகளை நீக்கி எங்களை ஆட்கொள்ள அவனே அருள் புரிவான். யாருக்கு? பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே குருவாக வருவான். தானே வந்தம்மை தலையடித்தார் கொண்டருளும் வான்வார் கலர்வாடி வந்தோர் கொண்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமமக்கும் என்று பாடுகிறார். அப்போ எங்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய நீ இறங்கி வா. நாங்கள் உன்னை முழுமையாக காண எங்களை விழிப்படைய நீ செய். அப்படி நாங்களும் விழிப்படைய எங்களை செய்துள்ளோம். எனவே உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடு என்று இந்த திருப்பாடலிலே வேண்டி நிற்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த இறைவன் சகல இடங்களிலும் வியாபகமாகவும் வியாபித்து இருந்தாலும் நாம் அவனை உணர முடியுமே தவிர அவன் இத்தன்மை உடையவன் என்று சொல்ல முடியாது என்பதை இந்த பாடலிலே தெளிவுற சொல்லியுள்ளார். அப்படிப்பட்ட இறைவனுடைய பெருமையை சிந்தித்து அவன் புகழை பாடி அவனுடைய திருவடிக்கு பாத்திரமாவோம். எல்லா வல்ல இறையருளும் குருவருளும் துணையாக இருக்கட்டும். கைலாய பரம்பரைகள் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயிர்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கு வறுமை ஞான பானுவாகி குயிலாரும்பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம். Thank you.